இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், நம்ம கைரேகை பார்க்கும்போது ஆண்களுக்கு எந்த கை பார்த்து பலன் சொல்லணும், பெண்களுக்கு எந்த கை, இடது கையா வலது கையா சார்? பொதுவாகவே ரேகை சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது கையாக இருந்தாலும் சரி வலது கையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய ரேகைகளை வைத்து அவருடைய எதிர்காலத்தை வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. ஒளிவு மறைவு இல்லாமல் உன்னதமான எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த ரேகை சாஸ்திரத்தின் மூலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து வலதுகை ரேகையும் பெண்களுக்கு இடதுகை ரேகையும் பார்க்க சொல்லி, அதாவது அந்த ரேகை மூலமாக இடதுகை ரேகை மூலமாக தான் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம், அதாவது ரேகை சாஸ்திரம் எதற்கு முக்கியப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடதுகை இடதுகையாக இருந்தாலும் வலதுகையாக இருந்தாலும் ரேகையை வச்சு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் எதற்கு பெண்களுக்கு மட்டும் இடதுகைன்னு சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை இருக்கக்கூடிய நிகழ்காலங்களையும் கடந்த காலங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு வலதுகையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் பெண்களுக்கு. ஆனால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும், வசதி வாய்ப்பு எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது, எதிர்காலம் எந்த மாதிரியான ஏற்றம் வந்துகிட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதி இந்த இடதுகையில், பெண்களுக்கு இடதுகையில் முன்கூட்டியே வரும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒருவருக்கு 6 மாதம் கழித்து ஒரு புதையல் யோகம் வருது, அல்லது 6 மாதம் கழித்து ஒரு அதிர்ஷ்டம் வருது, அல்லது 6 மாதம் கழித்து திடீர்னு எதிர்பாராத ஒரு மேன்மை கிடைக்கிது அப்படின்னா அதற்குண்டான ரேகை வந்து இப்போவே அடியிடத் தொடங்கும். இப்போ எந்த விரலில், அதாவது 5 விரலில் ரேகை இருந்தால் கூட இந்த பெருவிரலில் வந்து கண்டிப்பாக 6 மாதம் கழித்து வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை முன்னாடியே தெரியப்படுத்தக்கூடிய அந்த கிளை ரேகை உருவாகும். இந்த பெண்களுக்கு இடது கையில் கிளை ரேகை உருவானதுக்கு அப்புறம்தான் வலது கையில் வந்து அதே கிளை ரேகை உருவாக ஆரம்பிக்கும். அப்போ எந்த கையை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கிளை ரேகை உருவாக ஆரம்பிக்கும் போதே முதல்ல எங்கே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடது கையில் தான் பெண்களுக்கு உருவாகுது. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி அதை ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த கிளை ரேகை உருவாகக்கூடிய முதல் கை வந்து வலது கையாக இருக்குது ஆண்களுக்கு. அதனால தான் ஆண்களுக்கு ரேகை சாஸ்திரம் பார்க்கும் பொழுது வலது கை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ரேகை சாஸ்திரப்படி. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இடது கையை வந்து ரேகை சாஸ்திரத்துக்கு எடுக்க சொல்லியிருக்கு. இதில் வந்து ஆண்களுக்கு இடது கையும் பெண்களுக்கு வலது கையை பார்த்தாலும் சொல்ல முடியாமலாம் போகாதுங்க, கண்டிப்பாக ரேகை சாஸ்திரப்படி அவளுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த பெண்களுக்கு இடது கையும் ஆண்களுக்கும் வலது கையும் வந்து அதிகமாக பயன்படுது, முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சுலபமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது. இது கை ரேகை மட்டுமில்லை, கை விரல்களை வச்சே சொல்ல முடியும். எந்த ஒரு மனுஷருக்கு வந்து இந்த நடுவிரலுக்கு பக்கத்தில், அதாவது பெருவிரல், அதுக்கடுத்து வரக்கூடிய ஆள்காட்டி விரல், இந்த அடுத்து வரக்கூடிய நடுவிரலுக்கு மேலே ஆள்காட்டி விரல் இருந்தது அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 விரல் இருந்துகிட்டு இருக்கும். 5 விரல் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருக்குது, 6 விரல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்குது. அந்த 6 விரல் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்க முடியுங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதே 6 விரல் இருந்தால் கூட அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு சில பேரை நம்ம பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நடுவிரல் என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு விரலில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக, அதாவது
சர்ப ரீதியாக, அதாவது தன்னுடைய வாக்காளையோ அல்லது கெட்டவங்க மூலமாக, யார் நம்ம கெட்டவங்க நினைக்கிறோமோ, யாரை வந்து ஒரு ஊரில் கெட்டவர்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோமோ, அவர் மூலமாக பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்க முடியும். யார் இந்த பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரலில் மச்சம் இருந்தது அப்படின்னா. அதனால் இந்த மாதிரி எவ்வளவோ வாழ்க்கையில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அச்சப்படாமல் வாழணும் அப்படின்னா, உங்களுடைய விரலில் இருக்கக்கூடிய ரேகை மட்டுமில்லை, மச்சத்தை வச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இடதுகை வலதுகைன்னு கணக்கு கிடையாதுங்க, பொதுவாகவே தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து நிறைய பேர் நாங்கள் மச்சம் வந்து பார்க்க நேரம் இல்லை, அல்லது வந்து நமக்கு மச்சம் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இருந்துன்னு, பொதுவாகவே பெண்களுக்கு இடது பக்கம் மச்சம் இருந்ததுன்னா அது ஒரு முடிஞ்ச அளவுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆண்களுக்கு வலது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முதுகில் மச்சம் இருந்தது அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே கண்ணு பார்க்க முடியாத மறைவு இடங்களில் மச்சம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமுடையதாகவும் எதிர்காலம் சிறப்புடையதாகவும் மற்றவர்களுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த ரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறது கைவிரல் மட்டுமல்ல, இடதுகை வலதுகை மட்டுமல்ல, உதட்டில் வரக்கூடிய அந்த உதட்டுக்கு கீழே வரக்கூடிய மச்சம், உதட்டுக்கு அடியில் கீழே வரக்கூடிய சிறு சிறு ரேகைகள், கிளை ரேகைகளை வச்சே சொல்ல முடியும். உதட்டுக்கு கீழே இடது பக்கம் மச்சம் உள்ள ஒருவர் வந்து இன்றைக்கி பெரிய சாதனை. அதாவது தமிழ் திரையுலகில் ஒரு பெண்மணி வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது கின்னஸ் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருந்ததுங்க. அந்த அதிர்ஷ்டத்தை வந்து முன்னாடியே சொல்ல முடிஞ்சது. சாதனை பண்ணினதுக்கப்புறம் சாதனை அப்படிங்கிறது கின்னஸ் சொல்லுதுங்க. ஆனால் இந்த வயசில் இந்த சாதனை பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நாம தான் சங்கடப்படாமல் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சங்கோச்சப்படாமல் சந்தோஷமான வாழ்க்கையை எல்லோருமே வாழ முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சிறப்பாக சொன்னீங்க சார். நிஜமாவே நாங்கள் இவ்வளோ காலம் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா, பெண்கள் வலது கையிலால நிறைய வேலை பண்ணுறதுனால தான் வலது கையில் ரேகை பார்க்காம இடது கையில் பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் பார்க்குறாங்கன்னு நினச்சோம் சார். ஆறு விரல் மாதிரியே நீங்கள் சொன்ன கருத்துக்களும் ரொம்பவே ஆச்சரியப்படும் விதத்தில் இருந்தது. மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ராஜயோகம்.